நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. அகில இந்திய கிறிஸ்டியன் சர்ச் டயோசிஸ் பேராயர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை பூதமணி நெடுஞ்சாலையில் உள்ள ஒய்எம்சி இன்டர்நேஷனல் விடுதியில் ஏஐசிசிசி அமைப்பின் தலைவர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் 38 மாவட்டத்திலிருந்து பல்வேறு பிரிவுகள் இயங்கி வந்த தேவாலயங்கள் இந்த அமைப்பின் கீழ் ஒன்றிணைந்து 40 பேராயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். இந்த அமைப்பின் கீழ் 105 பேராயர்கள் தமிழகத்தில் உள்ளார்கள். இந்திய அளவில் 300 பேர் உள்ளார்கள் என்று தெரிவித்தார். மேலும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு சிறுபான்மையான எங்களை பாதுகாக்க ஒரே அரசு உங்களுடைய அரசுதான், ஆகவே தமிழகத்தில் பூட்டப்பட்டுள்ள திருச்சபைகளை திறக்க நீங்கள் ஆணையிட வேண்டும் என்றும், பட்டா இல்லாத திருச்சபைகளுக்கு உடனே பட்டா வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், அதேபோல் தமிழகத்தில் உள்ள தேவாலயங்களுக்கு உட்பட்ட கல்லறை இல்லாத தேவாலயங்களுக்கு கல்லறை ஒதுக்கும் தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் கூறினார். மணிப்பூரில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களையும் பாதுகாக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் வாழ்த்துதலையும் சோத்திரத்து செலுத்துகிறோம். பிஷப் மோகன்தாஸ், ஏஐசிசிசி சேர்மன், இந்த நாளில் ஆல் இண்டியா கிறிஸ்டியன் சர்ச் கவுன்சில் 25 திருச்சபைக்கு மேலே இதில் இணைந்திருக்கிறார்கள். தமிழகத்திலே சுயதிர திருச்சபைகள் 65 திருச்சபைக்கு மேலே இருக்கிறது. இப்பொழுது ஆல் இண்டியா கிறிஸ்ட் சர்ச் டயோசிஸிலிருந்து 38 மாவட்டத்திலிருந்து 40 பேராறுகளை இந்த டயோசிஸ் மூலமாக தேர்ந்தெடுத்து தமிழகம் முழுவதுமாக ஐக்கியம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆல் இண்டியா கிறிஸ்ட் சர்ச் கவுன்சில் இருக்கிற பேராறுகள் 150 மேலே பேராறுகள் தமிழக மத்தில் இருக்கிறது. இந்தியா முழுவதும் 300 மேற்பட்ட பேராயர்கள் இந்த ஆல் இண்டியா கிறிஸ்டியன் சர்ச் கவுன்சிலே வர நாட்களிலே கருத்து பெரிய கருத்து செய்யப்படுகிறார். இன்றைக்கு தமிழகத்திலே சென்னை பட்டணத்திலே WC என்ற அருமையான ஒரு கெஸ்ட் ஹவுஸ், இன்டர்நேஷனல் கெஸ்ட் ஹவுஸில் இன்றைக்கு சென்னை பேராயர்கள் ஒன்று கூடி தமிழகத்திலே ஒரு நாட்கள் எப்படி ஊழியத்து குறித்தும் சில ஆலோசனை நடைபெற்றது. ஆனால் ஆலோசனையிலே சில காரியங்கள் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன காரணம் என்றால், மாண்புமிகு முதலமைச்சர் ஐயனத்திலே ஒரு அன்பின் வேண்டுகோள் வைக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு சுயதிர திருச்சபையில் இருக்கிற இந்த பேராயர்மார்களாக ஒன்று கூடி இருக்கிறோம். தமிழகத்திலே கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை ஒன்று கூடி இருக்கிறோம். சுயதிர திருச்சபை நடத்த முடியாதபடி பல தடைகள் வருகிறது. எங்களுடைய சிறுபான்மை பாதுகாவலர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனித்திருக்கு, நாங்கள் ஏஐசிசி டயோசிஸ் இது முதல் கூட்டமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். உதாரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த போதகர் அமுல்ராஜுடைய ஐயாவுடைய திருச்சி தொடக்கம்படி நாங்கள் சிறப்பான பாதுகாவலருக்கு மாண்பு முதலமைச்சராயவருக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் நிச்சயமாகவே சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். பூட்டப்பட்ட எல்லா சபைகளும் நீங்கள் திறக்க வேண்டும். இரண்டாவது காரியம், பட்டா இல்லாத சபைகளுக்கு நீங்கள் பட்டா வழங்க வேண்டும். மூன்றாவது காரியம், கல்லறை தோட்டம் இல்லாத இருக்கிற மாவட்டங்களுக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு இன்றைக்கு 3% கிறிஸ்தவர்கள் அல்ல, 18% கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். நாங்கள் பாதி பேர் கிறிஸ்தவர்கள், பேர் மாற்றவே இல்லை, அதே பேர் தான் இருக்கிறோம். நாங்கள் ஏசாமி மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார், அந்த மார்க்கத்தை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். ஆகினால் நாங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா பேரால் ஒன்று கூட இருக்கிறோம். அடுத்த மாதத்தில் ஆல் இண்டியா இஸ் சனட் பிஷப் கவுன்சிலிங் என்று சொல்லி ஆல் இண்டியா டெல்லியிலிருந்து சென்னை வரை இருக்கிற எல்லா டயோசிஸும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்த போகிறோம். ஆகினால் இன்றைக்கு சென்னை பட்டணத்தில் ஏஐசிசி என்று சொல்லுகிற எங்க டயோசிஸ் 40 பேரர்கள் இன்று கூடி ஆலோசித்திருக்கிறோம். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.